வணக்கம் நேர்களே, இன்றும் அரசியல் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றும் கூட இந்த வாரத்தில் அரசியல் ரீதியாக என்னென்ன நிகழ்வுகள் இடம்பெற்றன என்ற விடயம் குறித்து உங்களோடு கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். முக்கியமாக இம்முறை அரசியல் பார்வை நிகழ்ச்சியில் நாம் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குகின்றோம். அதாவது இது முக்கிய ஒரு தகவலாக பேசப்பட்டதாக காணக்கூடியதாக இருந்தது. இம்முறை ஜெனிவா அமர்வுகளின் போது தமிழ் மக்களுக்கு பெரும் சவாலாக அந்த அமர்வுகள் அமையும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது பிரித்தானிய தமிழர் பேரவையின் தலைவர் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். ஐநா மனித உரிமை பேரவையில் அங்கம் வகிப்பவர்கள் அனைவரும் ஒவ்வொரு நாட்டு அரசாங்கங்களுமே அங்கு அங்கம் வகிக்கின்றன. இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு என்று ஒரு அரசாங்கம் இதுவரையிலும் எந்த ஒரு நாட்டிலும் கிடையாது. அதன் காரணத்தினாலேயே இந்த தமிழ் மக்கள் இம்முறை ஜெனிவா கூட்டத்தொடரின் போது பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இலங்கை அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதே போல ஏனைய நாடுகளும் ஒரு அரசாங்கத்தை சார்ந்த நாடுகள் தான் அங்கம் வகிக்கின்றன என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அவ்வாறான ஒரு நிலையில் தமிழ் மக்களுக்காக இதுவரையிலும் உலகத்தில் எங்குமே ஒரு தமிழ் அரசாங்கம் என்று இல்லாத வண்ணத்தில் இதே போல ஒரு பிரச்சனை ஏற்படலாம் என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல தமிழ் மக்கள் இங்கு முன்வைக்கப்படும் யோசனைகளை கூட இந்த அரசாங்கங்கள் ஒன்றிணைந்து பேசி பேச்சுவார்த்தைகளாக மாற்றிவிடும் என்றும் கூட அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அந்த தகவல் இம்முறை அரசியல் பார்வை நிகழ்ச்சியினூடாக நாம் உங்களுக்கு முக்கியமாக முன்வைக்கின்றோம். ஏனென்றால் இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் அதாக கூறப்படும் மனித உரிமைகள் மீறல்கள் குறித்து இலங்கை அரசினால் முன்வைக்கப்பட்டிருக்கும் யோசனைகள், அதே போல இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கும் யோசனைகள் குறித்தும் கூட அவர் பேச்சுவார்த்தைகளில் நடத்தியிருப்பதாக தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் எதிர்வரும் காலங்களில் இந்த கூட்டத்தொடரின் போது தமிழ் மக்களே பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கும் ஒரு தகவலை நாம் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அதே போல நாம் மற்றொரு தகவலை பார்ப்போமே ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் எதிர்வரும் மார்ச் மாதத்தில் ஜெனிவாவில் கூடுவதற்கு இருக்கும் ஐநாவின் மனித உரிமை பேரவையின் 47வது கூட்டத்தொடரின் போது இலங்கை சார்பாக இலங்கைக்கு எதிராக 3 பிரேரணைகளை முன்வைக்கப் போவதாக பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. அதனை பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அறிவித்திருந்தார் உத்தியோகபூர்வமாக. எவ்வாறாயினும் இந்த விடயம் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த கட்சியின் ஊடக பேச்சாளருமான எம்ஏ சுமந்திரனை சந்தித்து பேசிய போது அவர் இந்த கருத்தை முன்வைத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் தமிழ் மக்களுக்கு அநியாயம் இலங்கையில் இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே போல யுத்த காலகட்டத்தில் இலங்கையில் தமிழ் மக்கள் மீது மனித உரிமைகள் மீறப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இவை அனைத்திற்கும் இலங்கை அரசாங்கம் இந்த பொறிமுறையின் அடிப்படையில் இந்த நாட்டு தமிழ் மக்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதற்கு முன்னரும் ஜெனிவா மனித உரிமை பேரவையில் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இலங்கை அரசாங்கம் அவற்றை இதுவரையிலும் மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த கால அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது சில சில விடயங்கள் குறித்து அவர்கள் முதலில் பேசினாலும் அவர்கள் கூட அதனை பாராபட்சமாக இருந்தார்கள் என்றும் கூட சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கம் தொடர்ச்சியாக தமிழ் மக்களின் பிரச்சினைகளை கருத்தில் கொள்ளாமல் நடந்து கொள்வதாகவே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலேயே எதிர்வரும் கூட்டத்தொடரின் போது ஐநா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடரின் போது இலங்கைக்கு எதிராக 3 பிரேரணைகளை புதிதாக முன்வைக்க இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதனை பிரித்தானிய அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருப்பதையும் குறித்துக் கொள்ள வேண்டும். அதாவது அவர்கள் அவ்வாறு அறிவிப்பதற்கான காரணம் கடந்த கூட்டத்தொடரின் போது தற்போதைய வெளிவிவகார அமைச்சராக கடமையாற்றும் தினேஷ் குணவர்தன அவர்கள் கூட்டத்தொடர் நடைபெற்ற சம்பவத்தில் சபையில் வைத்து குறிப்பிட்டிருந்தார். ஐநா மனித உரிமை பேரவையினால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் விடயங்களில் இருந்து இலங்கை விலகிக் கொள்வதாக அவர் பகிரங்கமாக அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதுவும் கூட இவ்வாரத்தில் ஒரு முக்கிய விடயமாக காணக்கூடியதாக இருந்தது. அதே போல முஸ்லிம் ஜனாசாக்கள் தொடர்பான பிரச்சினை தொடர்ச்சியாக நாட்டில் காணப்பட்டு வருகின்றது. கொரோனா காரணத்தினால் மரணிக்கும் முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வது தொடர்பாகவும் எரிப்பது தொடர்பாகவும் அரசாங்கத்திற்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இத்தாலியிலும் கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். தொடர்ச்சியாக இந்த விடயம் குறித்து பலரும் பல எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தாலும் ஆராய்ந்து வருவதாகவே அரசாங்கம் கூறி வருகின்றது. இதற்கான ஒரு முடிவினை இதுவரையிலும் அரசாங்கம் வழங்காத நிலையில் தொடர்ச்சியாக போராட்டங்களை நாம் காணக்கூடியதாக இருந்தது. அதே போல இவ்வாரத்தில்
அதில் முக்கியமாக எதிர்க்கட்சியினர் இலங்கை பாராளுமன்றத்தின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியினர் கொழும்பு பொரலை மயானத்திற்கு முன்பாக ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை அமைதி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அதன் போது கருத்து தெரிவிக்கும் முகமாக முன்னாள் அமைச்சர் மனோ கணேசன் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். இலங்கை அரசாங்கமானது தற்போது இரட்டை பிரஜா உரிமை தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றது. அதே போல அந்த விடயம் குறித்து கண்காணித்து வருகின்றது. எனவே மாலைத்தீவில் முஸ்லிம் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வது தொடர்பாக கடந்த காலங்களில் பேசப்பட்டு வந்தது. எவ்வாறாயினும் இந்த இரட்டை குடியுரிமையையும் இந்த மாலைத்தீவில் அடக்கம் செய்வது தொடர்பான விடயங்களையும் ஒன்றாக இணைத்து இவ்வாறு மனோ கணேசன் முன்னாள் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அவ்வாறாக இருப்பின் முஸ்லிம் ஜனாசாக்களை கொண்டு மாலைத்தீவில் நல்லடக்கம் செய்ய முடியுமானால் இரட்டை பிரஜா உரிமையும் கூட நாட்டில் தற்போது பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு இருக்கும் நிலையில் இலங்கை மக்களுக்கு மாலைத்தீவில் பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ளுமாறு அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இங்கு அல்லது அங்கு இந்த இரண்டு நாடுகளிலுமே அப்படியாக இருந்தால் குடியுரிமை தேவைப்படும் என்பதனை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த விடயம் குறித்தும் முக்கியமாக பேசப்பட்டிருந்தது. அதே போல இம்முறை அந்த இடம்பெற்ற அந்த போராட்டத்தின் போது குறிப்பிட்டிருந்தார் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதூர்தீன் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். முஸ்லிம் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்யாமல் எரிப்பதற்கு தீர்மானித்திருப்பது ஒரு இனவாத குழுவினரின் தேவைக்காகவே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். ஏனென்றால் முஸ்லிம் ஜனாசாக்களை உலகளாவிய ரீதியில் நல்லடக்கம் செய்யும் போது இலங்கையில் மாத்திரம் ஏன் நல்லடக்கம் செய்ய இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது, ஏன் இலங்கையில் மாத்திரம் இவ்வாறு எரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்ற கேள்வியை எழுப்பி அவர் கருத்தினை முன்வைத்திருந்தார். எனவே சிறிய ஒரு இனவாத குழு ஒன்று கூடி எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையிலேயே இவ்வாறு முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்யாது எரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் அவர் மிகவும் ஆவேசத்துடன் கருத்து தெரிவித்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அந்த விடயம் கூட இம்முறை அரசியல் பார்வையில் நாம் ஒரு முக்கிய விடயமாக கருத்திற்கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அதே போல முஸ்லிம் ஜனாசாக்கள் தொடர்பான இந்த பிரச்சனை தொடர்ச்சியாகவே காணப்பட்டு வருகின்றது. அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக நீதி அமைச்சர் அலி சப்ரி கூட கருத்து தெரிவித்திருந்தார். அவர் குறிப்பிட்டிருந்தாவது அவர் பல தடவைகள் இந்த அரசியலிலிருந்து விடைபெறுவோம் என்றும் அரசியலிலிருந்து ஓய்வு பெறப்போவதாகவும் தீர்மானித்திருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இந்த நீதி அமைச்சு பொறுப்பை அவர் பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஒரு ஊடகத்தினூடான ஒரு செவ்வியின் போது இந்த கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். இந்த முஸ்லிம் ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்படாமல் எரிப்பது என்ற விடயம் தொடர்பாக தமக்கு அதில் ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது தொடர்பாக அவர் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருந்தார். இருந்தாலும் இந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாகவும் அரசாங்கத்துடன் பேசி வருவதாக நீதி அமைச்சர் அலி சப்ரி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த விடயமும் கூட ஒரு முக்கிய விடயமாக காணக்கூடியதாக இருந்தது இந்த வாரத்தில். அதே போல நாம் மற்றொரு தகவலை பார்ப்போமே ஆனால் வெட்டுமக்கடை சந்தி என்ற இடத்தில் கூட இந்த முஸ்லிம் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்யாமல் எரிப்பது தொடர்பாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றிருந்தது. பல முஸ்லிம் மக்கள் அங்கு ஒன்று கூடி இவ்வாறு எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தார்கள். அதன் போது ஒருவர் அங்கு வீதியின் நடுவே கீழே விழுந்தவாறு அவர் அந்த எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. மேலும் முக்கியமாக ஒரு நபர் இந்த விடயம் தொடர்பாக தாம் தீக்குளிக்க போவதாக அறிவித்திருந்தார். அந்த செயலில் அவர் ஈடுபடுவதற்கு முயற்சித்த போது பலர் அதனை தடுத்து நிறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த விடயம் தொடர்பாக இன்னும் பாராபட்சமாகவோ அல்லது பாராமுகமாகவோ அரசாங்கம் இருக்காமல் கூடிய விரைவில் இந்த முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வது தொடர்பாக ஒரு முக்கிய அறிவித்தலை விடுக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்யாமல் எரிப்பதன் மூலம் அவர்களுடைய ஆத்மா பாதிக்கப்படுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதாவது அவர்கள் நல்லடக்கம் செய்து 3 தினங்களின் பின்னர் அந்த உடலிலிருந்து அந்த ஆத்மா வெளியேறுவதாக அவர்கள் நம்புகின்றார்கள். ஒரு சமயத்தின் நம்பிக்கை அது. அதன் காரணமாக இந்த
அவர்களுடைய ஆத்மா சொர்க்கத்தை சென்று அடைவதனை தடுப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக முஸ்லிம் மக்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். அவர்களுடைய இந்த குற்றத்திற்கு ஆளாகாமல் அரசாங்கம் தகுந்த நடவடிக்கையை எடுக்குமாறே அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். முஸ்லிம் மக்களின் இந்த பிரச்சனை தொடர்பாக அரசாங்கம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்குமா என்று நாம் தொடர்ச்சியாக பொறுத்திருந்தே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் இன்றைய தினம் வெளியாகியிருந்த ஒரு பத்திரிகையில் கூட குறிப்பிடப்பட்டிருந்தது, முஸ்லிம் மக்களின் ஜனாசாக்களை நல்லடக்கம் செய்வதாக இருந்தால் அனைத்து கொரோனாவினால் உயிரிழக்கும் மக்களின் உடல்களையும் நல்லடக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியிருப்பதையும் கூட இன்றைய தினம் ஒரு பத்திரிகை பிரசுரித்திருந்தது. அந்த நிகழ்வும் ஒரு முக்கிய நிகழ்வாகவே இவ்வாரம் கூட பேசப்பட்டு வந்த விடயமாக கருதக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் நாம் மற்றொரு தகவலை பார்ப்போமே ஆனால், அக்கரைப்பத்தனை ஹட்டன் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் இந்த அக்கரைப்பத்தனை பிரதேச சபையின் தலைவர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி அவரை தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அவர் அந்த தனிமைப்படுத்தல் சட்டத்திட்டங்களை மீறி மத்திய மாகாணத்தில் பல பிரதேசங்களில் இடம்பெற்ற கூட்டத்தொடர்களுக்கு சென்றிருக்கின்றார் என்று குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் அவர் பல பிரதேசங்களுக்கு சென்றதன் காரணமாக மத்திய மாகாணத்தில் 600க்கும் அதிகமானோர் தற்போது தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான், அதே போல அமைச்சர் சி பி ரத்நாயக்க உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் பலரும் இவ்வாறு சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தனக்கு கொரோனா நோய் இருப்பதாக இனங்காணப்பட்டதன் பின்னரும் கூட அவர் அதனை பொருட்படுத்தாமல் இவ்வாறு பல பிரதேசங்களுக்கு சென்று பல கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றார் என்று குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன குறிப்பிட்டிருந்தார், அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தாம் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் அவரை ஹட்டன் நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அவர் ஒருவரின் காரணத்தினால் 600 பேர் தற்போது இவ்வாறு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல் அமைச்சர் ஜீவன் தொண்டமான், அதே போல் அமைச்சரான சி பி ரத்நாயக்க உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்களும் கூட இதன் போது தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதுவும் கூட ஒரு முக்கிய நிகழ்வாக காணக்கூடியதாக இருந்தது. அதே போல் நாம் மற்றொரு தகவலை பார்ப்போமேயானால், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க முன்னாள் ஜனாதிபதி, அதே போல் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆகிய இருவரும் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு தயாராக இருப்பதாக தற்போது செய்தி வெளியாகி இருக்கின்றது. அரசியல் கட்சியை சார்ந்த ஒருவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தற்போது நாட்டில் நிலவும் நிலவரங்களை கருத்தில் கொண்டு இவ்வாறு ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்கி ஆட்சியை கைப்பற்றுவது இதன் நோக்கமா அல்லது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வது நோக்கமா என்ற விடயம் குறித்து பொறுத்திருந்தே நாம் அதனை கண்காணிக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் அரசியல் ரீதியாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை எதிர்த்து இவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் கூட ஒரு முக்கிய நிகழ்வாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல தொடர்ச்சியாக இந்த கொரோனா தொற்று தொடர்பான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் இலங்கையில் அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது தொற்றாளர்கள் 40,000 அண்மித்து இருக்கும் நிலையில் இதுவரையிலும் எந்த விதமான ஒரு முக்கிய நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகின்றது. இராணுவ பேச்சாளர் ஒரு இராணுவ தளபதி ஒரு கருத்தினை தெரிவிக்கின்றார். அதே போல போலீஸ் ஊடக பேச்சாளர் ஒரு கருத்தினை தெரிவிக்கின்றார். அதே போல நாட்டு மக்கள் பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுகாதார அமைச்சர் தற்போது இந்த விடயம் குறித்து எந்த விதமான அறிக்கையோ அல்லது எந்த விதமான தகவலையும் வழங்காமல் இருக்கின்றார் என்று குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இந்த கொரோனா தொற்று தொடர்ச்சியாக நாட்டில் எவ்வாறு இருக்கும் என்ற விடயம் குறித்து பலரும் பல பயத்துடன் காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டு மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தாலும் நாட்டு மக்கள் இந்த அச்சத்தின் காரணத்தினால் தமது வாழ்வாதாரத்தை இழந்து இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல இந்த கொரோனா விடயம் தொடர்பாக கருத்தில் கொண்டுமையானால், கொழும்பு மாநகர சபையின் மேயர் உள்ளிட்ட பலர் இதற்கு பல்வேறுபட்ட விடயங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். இருந்தாலும் அண்மையில் இடம்பெற்ற ஒரு நிகழ்ச்சியின் போது, தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் போது குறிப்பிடப்பட்டிருந்தது, அதன் ஊடகவியலாளர்கள் அங்கு வருகை தந்திருந்த
கொழும்பு மாநகர சபை உறுப்பினரிடம் கேள்விகளை கேட்கின்றார்கள். அதற்கு அவர் பதிலளித்திருந்தார். எவ்வாறாயினும் மக்கள் பல பிரதேசங்களில் விற்பனைக்காக பொருட்களை கொண்டு செல்கின்ற நிலையில் அவர்களுடைய அந்த பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அவர்களை விரட்டி அடிப்பதாக குறிப்பிடப்பட்டது. குறிப்பாக கொழும்பு பாஸ்டியன் மாவட்டத்தை அதே போல மொரட்டுவ பிரதான சந்தை போன்ற இடங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றதை ஊடகங்களினூடாக காணக்கூடியதாக இருந்தன. எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பாக கொழும்பு மாநகர அரசியல் ரீதியில் அரசியல் தொடர்பாக பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் ஒரு அதிகாரி குறிப்பிட்டிருந்தார். கொழும்பில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அவர்களிடம் பொருட்களை கொள்வனவு செய்தால் கொரோனா நோய் தொற்றுவிடும். அதனால் கொழும்பில் இருக்கும் முக்கிய வியாபார நிலையங்கள், அதாவது சொகுசு வியாபார நிலையங்களுக்கு சென்று மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்தால் இந்த பிரச்சனை இருக்காது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் சாதாரணமாக கொழும்பில் வாழ் மக்கள் அனைவருக்கும் சொகுசு வியாபார நிலையங்களுக்கு செல்வதற்கு கூடிய வாய்ப்பு கிடைக்காது. இருந்தாலும் இவ்வாறு ஒரு வயோதிபராக இருக்கலாம், அந்த வயோதிபர் ஒரு மாம்பழத்தையோ அல்லது ஏதோ ஒரு பொருளை வைத்து விற்று அவருடைய ஜீவனோபாயத்தை அவர் தேடிக்கொள்கின்றார். இருந்தாலும் ஒரு எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் இந்த அதிகாரி பேசியதை காணக்கூடியதாக இருந்தது. அதுவும் கூட ஒரு முக்கிய விடயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே போல எதிர்வரும் வாரத்திலும் இவ்வாறான பல முக்கிய தகவல்களுடன் நாம் உங்களை சந்திப்போம். அரசியல் பார்வை நிகழ்ச்சியிலிருந்து இன்றைய தினம் நாம் விடைபெற்று செல்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை வணக்கம்.